விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள சோகுப்பம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் முப்பது வயதான கருணாகரன் அவரது மனைவிதான் இருபத்தைந்து வயதான வைத்தீஸ்வரி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பதினைந்து வயது இருக்கும்போதே போதே காதலித்து கருணாகரன் திருமணம் செய்து கொண்டார் திருமணத்துக்கு பின்னர் சென்னை மதுரவாயல் ஏரிக்கரையில் வாடகை வீட்டில் குடியேறினார் கருணாகரன் சென்ட்ரிங் வேலை செய்து வந்துள்ளார் இவர்களுக்கு மூன்று பெண் குழந்தைகளும் ஆறு மாத ஆண் குழந்தை ஒன்றும் உள்ளது இந்நிலையில் தான் கருணாகரனின் சொந்த கிராமமான சோகுப்பம் கிராமத்தை சேர்ந்த வயதான ஏழுமலை சென்னையில் தண்ணீர் லாலி ஓட்டுநராக பணியில் சேர்ந்துள்ளார் கருணாகரனின் மைத்துனரும் வைத்திருக்கு தம்பி முறையும் உடைய ஏழுமலை சென்னையில் தங்க வீடு இல்லாமல் இருந்துள்ளார் இதனால் பரிதாபப்பட்ட கருணாகரன் எட்டு மாதங்களுக்கு முன்பு ஏழுமலையை தனது வீட்டிலேயே தங்க அனுமதித்துள்ளார் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ஏழுமலை தனது அக்கா முறையுடைய உடைய வைத்தியஸ்வரியை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி மனதை மாற்றியும் உள்ளார் பின்னர் வைத்தியஸ்வரியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கடந்த ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி அவரை மதுரைக்கு மலைத்து சென்றுள்ளார் மனைவியை மீட்க முடியாமல் நவம்பர் இருபதாம் தேதி கருணாகரன் மதுரவாயல் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார் வழக்கு பதிவு செய்த போலீசார் வைத்தியஸ்வரி மற்றும் ஏழுமலையை தேடி வந்துள்ளனர் தான் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று இருவருமே மதுரையில் தங்கியிருந்தது தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து மதுரவாயல் போலீசார் மதுரை சென்று இருவரையுமே அழைத்து வந்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினார்கள் பின்னர் வைத்தியஸ்வரியை சமாதானப்படுத்தி கணவனுடனே அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு சொந்த ஊரான சோகுப்பம் கிராமத்திற்கு மனைவியை அழைத்து சென்று குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த ஒன்பதாம் தேதியும் சோகுப்பம் கிராமத்தில் தைப்பூச திருவிழா நடந்துள்ளது இதற்காக ஏழுமலை சொந்த ஊருக்கு வந்துள்ளார் திருவிழாவிற்கு வந்த ஏழுமலை மீண்டும் வைத்தூசுவரியின் மனதை மாற்றி இரண்டாவது முறையாகவும் அழைத்துச் சென்று விட்டார் இதனை அறிந்து மனமுடைந்த கணவரான கருணாகரன் ஏழுமலை மீது சத்தியமங்கலம் காவல் நிலையத்திலும் புகார் தொடர்ந்து மன உளைச்சலில் காணப்பட்ட கருணாகரன் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பயிருக்கு பயன்படுத்தப்பட்டிருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதனை கண்டு அவரது தாயாரான அமராவதியும் மீதமிருந்த மருந்தினை குடித்து தற்கொலைக்கு முயன்றார் அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு சத்தியமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதித்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் கைக்குழந்தை உட்பட நான்கு குழந்தைகளுடன் தவிப்பதாகவும் மைத்துனரிடம் இருந்து மனைவியை மீட்டு தருமாறு கணவர் கண்ணீர் மல்க கோரிக்கையும் விடுத்துள்ளார் கள்ளக்காதலுக்காக ஒரு பிள்ளை இல்லை கிட்டத்தட்ட வந்து நான்கு குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை வந்து தவிக்க விட்டுவிட்டு காதலுடன் ஓட்டம் பிடித்த இந்த பெண்ணை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இப்படி தொடர்ந்து நாட்டில் வந்து கள்ள அதிகரிச்சுட்டே வருது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கொடுக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் பல வீடியோக்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில் சொல்லி மறக்காம கிளிக் பண்ணுங்கள்